ஹலோ எரிவான் ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு த யூடியூப் சேனல் அன் அகாடமி பேங்கஸ் ஆஃப் திஸ் இஸ் நரேஷ் குமார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோ இணைந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி வீடியோ ஆடியோ தெளிவாக தெரியுதா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் இதுதான் நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா பிளீஸ் டோன் ஃபர்க்ஸ்க்ரைப் அவர் யூடியூப் சேனல் அண்ட் ப்ளீஸ் பிரெஸ் தல் ஐக்கான் டு கெட் ஃபர்தர் அப்டேட் ஸோ நேத்திலிருந்து நம்ம ஒரு இனிஷியேவ் ஆரம்பிச்சிருக்கோம் என்ன அப்படின்னா அந்த ஜிகே ஸ்டாட்டிக்ஸ் எப்படி ஞாபகம் இருக்கிறது அப்படின்ற வீடியோ நேரத்திலிருந்து நம்ம அகடமியோட பேங்க்ஸ் ஆப் யூடியூப் சேனலில் தொடங்கிருக்கும் உங்களோட அந்த ஆதரவு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஸோ இதே மாதிரி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே இருங்க ஜி கே ஸ்டாட்டிக்ல இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கும் நம்மளால கவர் பண்ண கவர் பண்ண முடியும் ஸோ டபிள்யூஎல்எஸ் ஓட பார்ட் ஒன் எது பார்த்தோம் இன்னைக்கு டபிள்யூஎல்எஸ் ஓட பார்ட் டூ நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எஸ் பிஃபோர் தட்

வச்சிருக்கோம் அந்த லிங்க் கிளிக் பண்ணா மட்டும் போதும் டேரெக்டாக உங்களுக்கு அந்த பேஜுக்கு எடுத்துகிட்டு போகும் ஆல்ரெடி அதில் ரெஃபரல் கோட் அப்ளை ஆகியே இருக்கும் ஸோ இப்போ ஆர்ஆர்பியோட நோட்டிஃபிகேஷன் வேற வந்திருக்கு ஸோ இந்த ஓட நோட்டிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்போ நிறைய கோர்சஸ் ஆர்ஆர்பிக்காக ஸ்டார்ட் பண்ண போறோம் முழுக்க முழுக்க தமிழ்லேயே பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் சோ அதனால சீக்கிரமா நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா இட் வில் பி டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல் ஏற்காக சந்தேகங்கள் இருந்துச்சு ஜாயின் பண்ணணும் அப்படின்ற ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நான் நீங்க நீங்கள் டெலிகிராமில் கான்டாக்ட் பண்ணலாம் ஓகே எஸ் வித் திஸ் நோட் வில் என்டர் இன் டு த டாபிக் வாய்ஸ் மிஸ் மேட்ச் ஆகுதா அது சரியாயிடும் சரி இது மழை பெய்யுது இன்டர்நெட்டு கொஞ்சம் புகஞ்சிருச்சு அதனாலதான் ஓகே ஸோ நம்மளோட அகாடமி டெலிகிராம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் இருக்கக்கூடிய பிடிஎஃப்ஸ்லாம் பாத்துக்கோங்க பேங்க் சப் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க ஓகே எஸ் இதுதான் நாங்கள் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ண போற ஒரு கோர்ஸ் சோ கம்ப்ளீட் பேட்ச் கோர்ஸ் ஃபார் எனி பேங்க் எஸ்பிஐ பியூஓ ப்ரிலன்ஸ் இது வந்து முழுக்க முழுக்க இங்கிலீஷ்ல இருக்க போது நான் அண்ட் விஷா மேம் அண்ட் நரேந்திர மதா சார் இன்னொரு முக்கியமான விஷயம் நாளைக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல அஞ்சு மணிக்கு நரேந்திர மதா சார் வந்து ஒரு ஸ்பெஷல் செஷன் எடுக்க போறாரு கெஸ்ட் லெக்சர் கொடுக்க போறாரு அண்ட் அவரோட வீடியோஸ் நீங்க பார்க்கலாம் அண்ட் ஏற்கனவே அன்விஷா மேம் கொடுத்த மாதிரி அவர் உங்களுக்கு கொடுக்க கொடுக்க போறார் ஒரு டாபிக்ல அதை பத்தின லிங்க் கூடிய விரைவில் உங்களுக்கு சென்ட் பண்ணப்படும் ஓகே ஸோ டுமாரோ ஃபைவ் பி எம் பி ரெடி இது வந்து பிராக்டிஸ் கோர்ஸ் ஃபார் யோர் எஸ்பிஐ கிளரிக்கல் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்

ஸோ ராஜேஷ் கண்ணனுக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி இன்னைக்கு கிளி கொடுத்த ஆனந்த் தைசனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கதை எழுதுவதில் மிகவும் ஆர்வம் உடையவரான் ஆனந்த் தைசன் எஸ் தேங்க்யூ ஸோ மச் ஸோ நல்ல கதை எழுதிருக்கான் சூப்பராக எழுதிருக்கான் இன்னைக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஐ வாஸ் இம் ஐ வாஸ் இம்ப்ரெஸ்ட் வித் திஸ் ஸ்டோரி ஓகே ஸோ குஜராத் நம்ம பார்க்க போகிறது குஜராத் ஏற்கனவே பார்த்துருப்போம் இல்லையா ஒரு ஏழு மாநிலம் பார்த்துருப்போம் அதுக்கு அடுத்தது ஸோ இது ரீகால்லாம் நம்ம பண்ணப் போகிறோம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ குஜராத் மாநிலத்தை நீங்கள் பார்க்க போகிறோம் என்ன என்ன சார் கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா குஜராத்தில் தமிழ்ல தொலைவில் குஜராத்ல ராத்திரி ஆனா தொலைவில் ஒரு ரத்ன மஹால் ரத்தனம் இருக்கக்கூடிய ஒரு மகால் ரத்ன மஹால் அதுக்கு பேரு அதுக்குள்ள ஒரு பயங்கரமான விலை மதிக்கக்கூடிய ஒரு ரத்தனம் இருக்கு டைமண்ட் சொல்லுவாங்க இல்லையா ரத்ன மகால் தெரியும் சரியா சோ அந்த அதை வந்து அந்த ரத்ன மகால வந்து பர்தா போட்ட ஜெஸின்னு ஒரு பொண்ணு காட் பண்ணிட்டு இருக்குது பாதுகாத்துட்டு இருக்குது சொல்லுவாங்க இல்லையா நம்ம நிறைய தமிழ் படங்கள்ல பாத்துருக்கோம் இல்லையா கதை எதிர கதையாசிரியர் இல்லையா அப்படிதான் எழுதுவார் குஜராத்ல ராத்திரி ஆனா ஒரு ரத்தன மஹால் தெரியும் அதுல இருக்கக்கூடிய அந்த ரத்தனத்தை பருதா போட்டு ஜெஸின்னு ஒரு பொண்ணு வந்து என்ன பண்ணுது ஒரு ஆவி வந்து அதை பாதுகாத்துட்டு இருக்குது இதை பார்த்த ராம் என்ன பண்றாரு ஒரு குச்சியை எடுத்துட்டு அவ முட்டிலே அடி அடின்னு அடிச்சு கிருகிருனு தலை சுத்தி விழ வச்சிட்டாரு சரியா இத பார்த்த ராம் என்ன பண்றாரு ஒரு குச்சி எடுத்து அந்த பொண்ணோட முட்டில அடிச்சு கிருகிருன்னு தலையை சுத்தி கீழே விழ வச்சிட்டாரு அந்த ரத்தனத்தை எடுத்து அந்த ரத்தனத்தை எல்லாம் எடுத்து

ராத்திரி ஆனா ஒரு ரத்ன மஹால் தெரியும் அத பர்தா போட்டு ஜெசின்னு ஒரு பொண்ணு காட் பண்ணிட்டு இருந்துச்சு இத பார்த்த ராமு ஒரு குச்சி எடுத்து அவளை அடி அடின்னு அடிச்சு கிறுகிறு விட வச்சுட்டாரு அந்த ரத்னத்தை எல்லாம் எடுத்து சாதாரண ராமா இருந்தவர் அம்பானிக்கு ஈக்குவலா பலராமா ஆயிட்டாரு க்ளூ இல்லையா நேத்து நீங்க சொன்ன மாதிரியே சார் இதையும் அதுக்கேத்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிருந்தீங்க இல்லையா அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்கோம் சூப்பரா கவனிங்க இப்போ குஜராத் அதுக்குள்ளே வந்துருச்சு குஜராத்துல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இல்லாட்டி இந்த ராத்திருக்கு பாருங்க அதுவே குஜராத் தான் எப்படி இது என்ன ஆட் பண்ணிட்டே தம்பி சரியா ராத்ன்றது அந்த குஜராத் அப்படின்னு பச்சுக்கலாம் இங்க பாருங்களேன் தோல் லேக் அப்படின்னு சொல்றாங்க தொலைவில் தோல் லேக் அவனே கொடுத்துருக்கான் அழகா இல்லையா தோல் லேக் அதே மாதிரி ஒரு ரத்தன மஹால் அதான் ரத்தன் மஹால் எங்களுக்கு இது தேவையே இல்லை இப்போ சிம்பிளா இதுலயே முடிஞ்சிருச்சு பாருங்க ரத்தன் மஹால் தெரியும் அதை பர்தா பர்தான்றது பார்டா டபிள்யூஎல்எஸ்

அம்பாஜின்றது அம்பானின்னு போட்டுருக்காங்க நீங்க வேற வேணும் பலராம கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா மட்டுமே போதுமானது சூப்பரான குழு இல்லையா ஸோ குஜராத்தில் ராத்திரியானா தொலைவில் ஒரு ரத்தன மஹால் தெரியும் அதுல ஒரு விலை மதிக்கக்கூடிய வைரத்தை பருதா போட்ட ஒரு ஜெசின்னு ஒரு பொண்ணு பாதுகாத்து வந்துச்சு ஸோ இதை கேள்விப்பட்ட ராம் என்ன பண்றாரு ஒரு குச்சி எடுத்துட்டு போய் முட்டிலே அடி அடினு அடிச்சு அந்த பொண்ணு கிருகிருன்னு கீழே விழ வச்சுட்டாரு ஸோ அதுல இருக்கக்கூடிய ரத்தனங்கள்லாம் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா சாதாரணந்த ராமும் பலராம் ஆயிட்டார் கதை ஈஸியா இருக்கு பாருங்க ஈஸியான

நகரம் முழுக்க பந்தாவா வளம் வந்தான் அவ்வளவுதான் விஷயம் உண்மையில சிம்பிள் ஹரின்னு ஒருத்தவன் காப்பர் கலசத்தை தூக்கிக்கிட்டு நகரத்துல பந்தாவா வலம் வந்தான் இதுதான் ஹரியானா கணக்கு ஹரின்றதுல ஹரியானா இருக்குது காப்பர் அப்படின்றது கப்பர் வாஸ் காப்பர்ன்றது என்னது கப்பர் வாஸ் கலசத்துல சொல்றாங்கல்ல அதான் கலிசார் கலசத்துல என்னது கலிசார் ஆக்சுவலா இந்த குளூக்கெல்லாம் உடமை அவங்க ரெண்டு பேர் தான் நான் சும்மா வெறுமனை அதை டெலிவரி தான் பண்றேன் ஸோ இட்ஸ் கிரெடிட் நம்மளோட டெலிவரி மட்டும்தான் மற்ற நம்மளது அவங்களுக்கு தான் கலசத்த கலிசார் தூக்கிட்டு நகர் நகரம் அப்படின்றது நகர் முழுக்க பந்தாவா பிந்தாவா பந்தாவா பிந்தாவா வலம் பந்தா அப்படின்னு சொல்லி இஸ் மை சொல்றாங்க இட்ஸ் ரைட் ஸோ டெய்லி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க மக்களை இதுக்கு பின்னாடி இப்போ வரைக்கும் நான் வந்து என்ன சொல்றது க்ளூஸ் நிறைய நான் என்னென்னா க்ளூஸ் வந்து வேறு எங்கேயும் இல்லாத மாதிரி இருக்கணும் புதுசாக இருக்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் சரிங்களா எங்கேயுமே இருக்கக்கூடாது நம்மளது புதுசாக இருக்கணும் வேறு எதுவும் மாதிரி இல்லாத மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ மாதிரி சூப்பராக இருக்குது ஹரி என்ன பண்ணுறாரு காப்பர் காப்பர் கவரச கவசத்தை போட்டுட்டு நகரம் முழுக்க பந்தாவா என்ன பண்ணுறாரு வளம் வராரு அப்படின்றது தான் இதோட க்ளூ வெரி ஈஸி ஓகே ஸோ பாருங்கள் கபார் வாஸ் அடுத்தது காலேஸ்வர் ஓகே காலேஸ்வர் அடுத்தது நகர் நகரம் முழுக்க பிந்தாவாஸ் பந்தாவா ஹரி காப்பர் கலசத்தை போட்டுட்டு நகரம் முழுக்க பந்தாவா இவ்வளவுதான் விஷயம் இஸ் சூப்பர் 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 ஓகே எஸ் அடுத்ததான் ஹிமாச்சல் பிரதேசில் பாருங்க ஹிமாச்சல் பிரதேஷ் அதோட அழகா இருக்கும் ஓகே இதை நம்ம ரீகால் பண்ணணும் அவசியமே இல்லை அவ்வளவு சூப்பராக இருக்கு கதை ஹிமாலயா ஹிமாலயா டாப்ல எப்படி ஹிமாச்சல ஹிமாலயா டாப்ல இப்ப நீங்க ஸ்டேட்டை நீங்க கன்ஃபியூஸ் ஆக்கவே தேவையில்லை ஏன்னா கதையோடவே ஸ்டேட்டும் வருது இமயமலை டாப்ல ருபி பாபா அனுப்பு ஒருத்தர் தவுலத்தா உக்காந்து நிற்பார் இமயமலை டாப்ல எப்பயுமே என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி பாபாஸ்லாம் உட்காந்து இருப்பாங்கல்ல இந்த முனிவர்கள்லாம் எல்லாம் உட்காந்து இருப்பாங்கல்ல அதே மாதிரி இமயமலை டாப்ல ருபி பாபான்னு ஒருத்தவர் தவுலத்தா உட்காந்துக்கிறார் ஓகே அவரை பார்த்தா ஒரு துண்டுல மண்ணல பண்டலா கட்டி குடுக்கணும் அவரை பார்த்தால என்ன பண்ணணும் ஒரு துண்டுல மண்ணை எடுத்து போட்டு அதை பண்டலாக இதான் அவரோட காணிக்கை நல்லா கவனிச்சுக்கோங்க அந்த ருபி பாபாவை பார்த்தாலே ஒரு துண்டை விரிச்சு அதுல மண் எடுத்து கொட்டி அதை பண்டில் பண்ணுவோம் இல்லையா அதை பண்டலா கட்டி அவர்கிட்ட கொடுக்கணும் சரியா இதுதான் அவரோட காணிக்கை பண்டலா கட்டி கொடுக்கணும் தராம விட்டுட்டோம் அப்படின்னா கோவம் பொங்கிரும் அவருக்கு கோவம் பொங்கி டேம்னு எந்திரிச்சு எந்திரிச்சு

ஒரு துண்டுல மணலை எடுத்து போட்டு அதை பண்டுலா கட்டி அவருக்கு கொடுக்கணும் அப்படி குடுக்காம விட்டுட்டனா அவரு கோவம் பொங்கி என்ன பண்ணுவாரு கோவம் பொங்கி யுக்தியை யூஸ் பண்ணி உங்களை நரகத்துக்கு அமைச்சிருவாரு இவ்வளவுதான் விஷயம் செம்ம சிம்பிளா இருக்கு பாருங்க பாபா பாபா தௌலத்தா தௌலதார் அடுத்தது 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 வந்து வந்து துண்டு துண்டா மணல் பண்டில் தராம விட்டு தரங்க வெட்டி பொங்கி டேம் பொங்கி போங்கு டேம் யுக்தி குக்தி யுக்தி குக்தி நகரகத்துக்கு நர்கு ஓகே எஸ் இஸ் கிளியர் இமயமலை டாப்ல ருபி பாபா ஒருத்தவர் உட்கார்ந்துட்டு இருப்பாரு அவரை பார்த்த ஒரு துண்டுல மணல பண்டலா கட்டி கொடுக்கணும் தராம விட்டுட்டோம் அப்படின்னா கோவம் பொங்கி டேம்னு எந்திரிச்சு டமால் எந்திரிச்சு அவரை யுக்தி யூஸ் பண்ணி நரகத்துக்கு அனுப்பிச்சிருவாரு ஓகேவா இது எல்லாத்தையுமே ரீகால் பண்ணோம் எனக்கு ஞாபகம் நியாபகம் பார்க்க போறேன் இமாச்சல் பிரதேஷ் சூப்பர் அடுத்தத வந்து நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு போயிடும் ஓகே ஸோ கவனிங்க நல்லா கதையெல்லாம் கவனிங்க சூப்பராக இருந்துச்சுன்னா நீங்கள் தயவு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அவங்க மேபி வேறு ஏதாவது குழு கூட வச்சிருக்கலாம் ஸோ இது இன்னும் நல்லா ஈஸியாக பதியும் இல்லையா ஸோ அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி எல்லாருமே வர சொல்லுங்க எல்லா ஜி கே இந்த மாதிரி நம்ம முழுக்க முழுக்க முடிக்க போகிறோம் சரியா ஸோ இந்த நேரத்தில் யார் வேணாலும் உங்கள் க்ளூஸை நீங்கள் கொடுக்கலாம் எது நல்லா இருந்துச்சோ அதை நம்ம எடுத்துப்போம் எல்லாரோடதையும் எடுத்துப்போம் எல்லாருக்குமான கிரெடிட்ஸ் கொடுக்கப்படும் எல்லாருக்குமான ஏன்னா உழைக்கிறாங்க இல்லையா கஷ்டம் அதோட கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும் ஒரு மெட்டீரியல் பேப்பர் இதை டைப் பண்ணுறதுக்கு அவனுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் அதுக்கு ஒரு உழைக்கணும் இல்லை எஸ் ஸோ அப்போ அவன் சொன்னான் சார் நீங்கள் பண்ணுறதுக்கு இதெல்லாம் சும்மா இருந்தாலும் அடுத்தவங்களுக்காக சும்மா பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது இவங்க ரெண்டு பேரும் அழகாக அழகாக பண்ணியிருந்தாங்க எனிவே ஐ அப்ரிஷியேட் தேன் ஓகே எஸ் ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருந்தால் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருந்த அம்பியா அம்பி ஓகே இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க ஜம்முன்னு ஓகே ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு பதிலானது என்ன ஜம்முன்னு இருந்த அம்பிய ஜம்முன்னு இருந்த அம்பிய நந்தினி விட்டுட்டு ஈராக் போனதுனால ஜம்முன்னு இருந்த அம்பிய அம்போனு விட்டுட்டு ஈராக்கு போனதுனால நந்தினி அம்போனு விட்டுட்டு ஈராக்கு போனதுனால கிறுக்கு பிடிச்ச கிறுக்கு பிடிச்சி ஓகே கிறுக்கு பிடிச்சி ஈராக்கு போறேன் ஈராக்கு போறேன் அப்படின்னு சொல்லி காதல் படம் பாத்துக்கீங்களா ஜங்கன்னு அடிச்சிருவான் இல்லையா அந்த மாதிரி குடிச்சு குடிச்சு லிம்கா ஜூஸ குடிச்சு குடிச்சு வாங்கி கல்பா அடிச்சு என்ன ஆயிடுது கல்பா அடிச்சுட்டாரு இப்படி நடிச்சிக்கலாம் இப்படி நினச்சிக்கலாம் ஓகே இப்போ இந்த கதையை நான் திரும்ப உங்களுக்கு ஒரு தடவை சொல்றேன் நல்லா கவனிங்க ஜம்முன்னு இருந்த ஓகே நந்தினி விட்டுட்டு ஈராக்கு போனதுனால நந்தினி விட்டுட்டு ஈராக்கு போனதுனால ஈராக்கு போறேன் ஈராக்கு போறேன் அப்படின்னு சொல்லி ஜங் 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 அடிச்சுக்கிட்டு குடிச்சு குடிச்சு லிம்கா ஜூஸ் பார்த்தா கல்புன்னு அடிச்சுட்டு பைத்தியமா ஆயிட்டாரு அம்பி ஓகே லவ் ஃபெயிலியர் இல்லையா பாருங்க இந்த ஏற்கனவே இந்த கதை இருக்கு ஸோ இந்த கதையை நம்ம ஈஸியாக வச்சுக்கலாம் பாருங்க புது கதை கிடையாது இட்ஸ் ஈஸி அதே மாதிரி இமயமலையில அந்த இருப்பாங்க முனிவர்கள் இருப்பாங்க ஈஸி அதுவும் ஈஸி ஸோ எல்லாமே வந்து நம்மளுக்கு அது ஈஸியாக இருக்கிறதுனால இட் வில் பி டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல் ஃபார் எஸ் ஓகே அதே மாதிரி பேய் படம் பார்த்தீங்கன்னா பேய் படத்தில் இந்த மாதிரி ஒரு பங்களா இருக்கும் அந்த ஆவி வந்து பேணி காத்துட்டு இருக்கும் அதை போய் யாரோ ஒருத்தங்க எடுப்பாங்க சேம் ஸ்டோரி சூப்பர் ஸ்டோரி ஓகே ஸோ ஜம்மன் இருந்த அம்பியை நந்தினி விட்டுட்டு ஈராக் போனதுனால கிறுக்கு குடிச்சு போய் ஈராக் போகிறேன் ஈராக் போகிறேன்னு ஜங் 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 ஜங்னு குடிச்சு லிம்கா ஜூஸை வாங்கி கல்பா அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றது தான் இந்த மாநிலத்துக்கோட ஒரு க்ளூ ஓகே ஸோ இதை அப்படியே டீகோட் பண்ணுமே தேவையில்ல ஜம்முன்னு ஜம்மு அண்ட் காஷ்மீர் நந்தினி நந்தினி ஓகே ஸோ கிருக்கு பிடிச்சிருச்சு கோரம் கிர்கோரம் ஓகே பிடிச்சி ஈராக்கு போறேன் ஹீரா போறேன் பாருங்க ஹீரா போறேன் ஈராக் போறேன்றது ஹீரா போறேன் சங் ஜங் ஜங்னு ஜங் தங் ஜங் தங் ஓகே லிம்கா லிம்பர் குல்பர்கா குல்பர்கா அப்படின்றது இந்த மாநிலத்தோட க்ளூ ஸோ ஜம்முன்னு இருந்த நந்தினி விட்டுட்டு ஈராக்கு போனதுனால பைத்தியம் பிடிச்சி நானும் ஈராக் போறேன் ஈராக் போறேன்னு சொல்லி ஜிங்கி ஜிங்கி ஜிங்கன்னு அடிச்சுக்கிட்டு நல்லா குடிச்சு உடம்பு கெடுத்துக்கிட்டு லிம்கா ஜூஸை பார்த்தா கூட கல்பா அடிச்சுட்டு அடிச்சுட்டே இருக்கிறாரு அம்பி ஓகே உடம்பு ட்ரிங்க்

அங்கே இருக்க ஒரு டெம்பிளுக்கு மேலே ஒரு கோட்டு போட்டு போய் புஷ்பத்தை தூவுனா ஒரு கோட்டு போட்டுட்டு போய் புஷ்பத்தை தூவுனா ராணி ஒரு அதிசய பெண் கொடுப்பாங்க ஆக்சுவலா எக்ஸாமுக்கு போறாங்க அதுக்கு பேனா வாங்கணும் இல்ல நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்கூல்ல எக்ஸாம்ஸ் எல்லாம் பத்தாவது பன்னெண்டாவது அவன் என்ன ஐடியா சொன்னா நினைச்சேன் நான் அது அழகா புரி இப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அது எப்படி கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன் தெரியல எக்ஸாம் எழுதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல என்ன பண்ணுவாங்க அது சாமி கிட்ட படைச்சு இருந்தாலும் சரி ஹால் டிக்கெட்டா இருந்தாலும் சரி படைச்சு நம்மள்ட்ட கொடுப்பாங்கல்ல அதே மாதிரி தான் கர்ணனும் பீமனும் முகாம்பிகை டெம்பிளுக்கு போறாங்க எதுக்குன்னா எக்ஸாம் எழுதுறதுக்காக போறாங்க எக்ஸாம் எழுதுக்கு முன்னாடி படைக்கணும் இல்லையா அதை படைக்கிறதுக்காக போறாங்க அப்போ அங்க இருக்கிற ஒரு டெம்பிளுக்கு மேலே கோட் போட்டுட்டு போய் புஷ்பத்தை தூவுனா பூ போய் போட்டால் ராணி ஒரு அதிசய பெண் கொடுப்பாங்க அதில் எதுனா பாஸ் ஆகிடலாம் ஓகே அதிசய பெண் ஒன்று கொடுப்பாங்க சரியா அங்கே போக பிரம்மபுத்திரா அண்டு காவிரியெல்லாம் தாண்டி தான் போகணும் ஓகே அங்கே போகிறதுக்கு பிரம்மபுத்திரா காவிரின்ற ரிவரெல்லாம் தாண்டி தான் போகணும் அந்த பெண்ணை பத்திரமா வச்சுக்காம கீழே போட்டாங்க அந்த பெண்ணை வந்து பத்திரமா வச்சுக்காம கீழே போட்டாங்க அது நங்குன்னு ஒரு சுண்டலி மேலே விழுந்துருச்சு ஓகே அதை அது அதை எடுத்துட்டு ஓடிடுச்சு சுண்டலி மேலே விழுந்துருச்சு அந்த சுண்டலி வந்து என்ன பண்ணிடுச்சு அதை எடுத்துட்டு ஓடிடுச்சு எடுத்துட்டு ஓடின சுண்டலியை மட்டும் அடிக்க ஸ்பெஷலாக ஒரு அரபு நாட்டிலிருந்து ஒரு கட்டையை எடுத்து வச்சு வெறி வெறி தீர வெறி தீர்ற வரைக்கும் அடித்து போட்டாங்க அவ்வளவுதான் விஷயம் பேனாவை போய் கஷ்டப்பட்டு சாமி இருந்து வாங்கி வந்து அது எலி எடுத்துட்டு போச்சுன்னா சும்மா இருப்பாங்களா அதான் அரபு இருந்து ஒரு கட்டையை வாங்கி வந்து சும்மா வச்சு வெறி தீர அடிச்சு விட்டாங்க சரிங்களா இதுதான் கதை வெரி சிம்பிள் என்னன்னா கர்ணனும் பீமனும் எழுதுறதுக்காக மூகாம்பிகை கோயிலுக்கு போகிறாங்க மூகாம்பிகையில் இருக்கக்கூடிய ஒரு இதுக்கு எக்ஸாமுக்கு போகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு டெம்பிளுக்கு மேலே கோட்டை போட்டுட்டு போய் பூவை தூவுனா நமக்கு அந்த அம்பால் என்ன பண்ணுவா ஒரு அதிசய பெண்ணை நம்மளுக்கு கொடுப்பா சரிங்களா அந்த அதிசய பெண்ணை பத்திரமா பார்த்துக்கணும் அந்த சரி அந்த அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு பிரம்மபுத்திரா அண்டு காவேரி அப்படின்ற ரெண்டு ரிவரை தாண்டி தான் போக முடியும் அந்த பெண்ணை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும் ஆனால் அந்த பெண்ணை பத்திரமா பார்க்காம கீழே போட்டாங்க அது சுண்டலி மேலே விழுந்து அந்த சுண்டலி என்ன பண்ணிடுச்சு அந்த பேனாவை எடுத்துகிட்டு போயிடுச்சு ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அம்பாள் கிட்ட பூஜைலாம் பண்ணி வாங்கின பேனா அவ சுண்டலி எடுத்துகிட்டு போகுதுன்னு சொல்லி கோவம் வந்து இதுக்காகனே ஸ்பெஷலாக அரபு நாட்டிலேருந்து ஒரு கட்டையை வாங்கி வந்து வெறி தீர் என்ன பண்ணாங்க அந்த எலியை அடிச்சுட்டே அடிச்சு விட்டாங்க சரிங்களா இதான் அதோட குழுவு பாருங்க கர்ணானா கர்நாடகா பீமமும் பிம்காத் ஓகே மூகாம்பிகா மூகாம்பிகா எக்ஸாம் எழுத வந்தாங்க அங்கே இருக்கிற டெம்பிளுக்கு மேலே ஒரு கோட் மேல் கோட் பாருங்க மேலே ஒரு கோட் போட்டுக்கிட்டு புஷ்பதா அப்படின்றது புஷ்பகிரி புஷ்பகிரி ராணி ஒரு அதிசய பெண் அதிசய பெண் கொடுப்பாங்க இல்லையா ராணி பெனூர் பிளாக் பக் ராணி பெனூர் பிளாக் ஓகே அதே மாதிரி பிரம்மபுத்ராறது பிரம்மகிரி காவிரின்றது காவிரி தாண்டி போனும் பத்திரமா வச்சுக்கணும் அந்த பேனாவை பத்திரமா வச்சுக்கணும் பத்ரா சரியா எஸ் பத்திரமா வச்சுக்கிணும் கீழ அதை கீழே போட்டாங்க அங்கேருந்து வந்து நங்குன்னு ஒரு சுண்டலி மேலே விழுந்துருச்சு நங்குன்னு சரியா நங்குன்னு நங்குன்னு அண்டு நுகு அண்ட் தந்தலி சுண்டெலி டண்டலி எடுத்து உடைச்சு எடுத்து உடைச்சு ஓடிடுச்சு எலியை மட்டும் அடிக்க ஸ்பெஷலாக அரபு நாட்டில் இருந்து அரப்தி டூ கட்டையை கட்டப்பிரபா வெறி தீரை அட்டி வெறி அடிச்சிட்டாங்க அடிச்சுங்கறி அப்படின்னு சொல்லி ஒரு க்ளியோ இஸ் அ க்ளியர் மை டே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே எலியை அடிக்க அரபு நாட்டு கட்டையா ஆமாம் ஆமாம் ஓகே யூ கை எஸ் எஸ் ஸோ வெரி குட் கர்நாடகா இவ்வளோ கஷ்டம் இனிமேல் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் எனக்கு ஞாபகம் இருக்குப்பா இனிமேல் நீங்கள் எது கேட்டாலும் நான் சொல்லுவோம்ப்பா ஓகே எஸ் அடுத்ததான் இங்கே பாருங்கள் நீங்கள் கேட்ட ஒரு ஒரு ஸ்டேட்டையும் அதுக்குள்ளேயே நம்ம உட்கார வைக்கிறோம் கேரளாவா கேரளா உட்கார வைக்கிறோம் இடுக்கிலாம் ஃபேமஸ் தெரியும் இல்லையா இந்த கதை சூப்பராக இருக்கும் அப்படியே படத்துல படத்தை அப்படியே எழுதுறான்ப்பா கதையா நம்ம வந்து தனியா போய் ஒண்ணு ஞாபகம் வச்சுன்னு அவசியமே இல்லை ஒரு படம் இது வந்து மாறி படம் சரியா அது வந்து தில்லுக்கு துடு படம் ஏதாவது அந்த மாதிரி எல்லாருமே படத்தில் நம்ம அப்படியே ரிலேட் பண்ணிக்க முடியும் ஓகே கேரளா அப்படின்னா என்னது மாறி படம் ஞாபகம் வச்சுங்க இல்லை வேறு எதாவது ஞாபகம் வச்சுங்க இடுக்கி இடுக்கில் போய் கேரம் போர்டு கேரம்னா கேரளா ஓகே இடுக்கில் கேரம் போர்டு ஆடிட்டு இருந்த பசங்களை பசங்களை பார்த்தே யார்டா இங்க குமார் அப்படின்னு சொல்லி வீட்டில் போய் பரமபதம் விளையாடு அப்படின்னு சொல்லி வில்லன் சொல்லிட்டார் ஓகேவா இடுக்குல கேரம் போர்டு விளையாடிட்டு இருக்கிற பசங்க கிட்ட போயிட்டு ஏய் யாரா இங்க குமார் அப்படின்னு சொல்லி கேட்டு வீட்டுல போய் பரமபதம் விளையாடு அப்படின்னு சொல்லி வில்லன் வந்து என்ன பண்றாரு கலாச்சி அனுப்புறாரு சரிங்களா குமார் உடனே மலபார் பீடிய வாயில போட்டு மலபார் பீடிய வாயில போட்டு அதெல்லாம் சின்ன பசங்க ஆடுறதுன்னு சொல்லி வில்லனுக்கு அற விட்டு இதெல்லாம் தட்டி கேட்க நீ யாருன்னு கேட்டான் வில்லன் அதுக்கு பேச்சே பேச பேச்சாடா பேச்சு பேச்சா இருக்கணும் கவனிங்க பேச்சு பேச்சா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு வில்லன் போயிட்டார் நம்ம வடிவேல் மாதிரி ஒரு வில்லன் வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா இடுக்குல பசங்க கேரம்போர்ட் ஆட்டிருக்காங்க இடுக்குல கேரம்போர்ட் ஆட்டு இருந்த பசங்க கிட்ட போய் ஹே இங்க யாரா குமார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு வீட்டுல போய் பரமபதம் விளையாடுறா அப்படின்னு சொன்னதுக்கு குமார் ஏஞ்சி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா மலபார் பீடிய வாயில வச்சுக்கிட்டு ஸ்டைலா அதெல்லாம் சின்ன பசங்க விளையாடுறது இதெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு நீ யாரு அப்படின்னு சொல்லி ஒரு அற விட்டுருக்காரு சரியா அதுக்கு அவர் சொல்றாரு பேச்சு பேச்சா தான் இருக்கணும்டா அடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஓகேவா எஸ் பாருங்க இப்போ பாருங்க லிசன் இட்ஸ் வெரி ஈஸி டு டீ கோட் இடுக்குல இடுக்கி கேரம் கேரளா போர்டு ஆடிட்டு இருந்த குமாறு குமரக்கோம் ஓகே வீட்டுல போய் பரமபதம் பரம்பிக்குளம் பரமபதம் பரம்பிக்குளம் அடுத்தது மலபார் பிடி மலபார் ஈஸி டு ரிமெம்பர் சின்ன பசங்க சிமோனி சின்ன பசங்க சிமோனி ஓகே ஆடுறத சொல்லிட்டு வில்லனுக்கு அற அறலாம் அற விட்டார் இல்லையா அறலாம் அடுத்து தட்டி கேட்க தட்டி கேட்கனா தட்டி காடு தட்டி காடு அண்ட் நீ யாரு நேயர் நெய்யார் ஓகே நீ யாருன்றது தான் நெய்யார்ன்னு கேட்டான் வில்ல அதுக்கு பேச்சு பேச்சா இருக்கணும் பேச்சி அப்படின்னு ஒரு டபிள்யூ பேச்சி இஸ் தட் கிளியர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே குமாரு ஏய் கொக்கி குமாரு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா ஸோ அப்படி நீங்கள் தனுஷ் ஞாபகம் வச்சுக்கலாம் தனுஷை பற்றின ஒரு கதை மாதிரியா கேரம் போர்டில் எட்டிருப்பார் வட சென்னையில் அவர் கூட்டி யார் எங்கள் குமார்னு புதுப்பேட்டையில் கேட்பாங்க அதுக்கு வந்து மாரி படத்தில் என்ன பண்ணுவார் தான் இருப்பேன் அப்படி சொல்லி சிகரெட் வாயில வச்சுட்டு அடிப்பார் செல்ல சின்னு அதே மாதிரி சூப்பர் சூப்பர் கேரளா முடிஞ்சிடுச்சு ஓகே மத்திய பிரதேஷ் மத்திய பிரதேஷ் தான் கடைசி ஓகே மணி என்னாவது ஓகே அதில் ரீகால் பண்ணிவிட்டோம் ஒருத்தர் ரீகால் பண்ணுறது ரொம்ப முக்கியம் தயவுசெய்து வீடியோ தொடர்ந்து பாருங்கள் ஃபைன் என்ன வீடியோ கட்டாக தான் நான் இல்லை இல்லை சரி மதியானம் மத்திய மதியானம் மதியானம் டிவியில லியோன் யாரு அவங்க தெரியல எனக்கு சரியா லியோன் பட்டிமன்றத்தை சாதா சிங்கம் பெருசா இல்ல நரசிங்கம் பெருசா அப்படின்னு ஓடிட்டு இருந்துச்சு சரியா மதியானம் டிவியில லியோனி சாரி நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் லியோனி நகைச்சுவை பட்டிமன்ற தலைவர் லியோனி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா எஸ் அவர் ஸ்பெஷல் லியோனி பட்டிமன்றத்தில் சாதா சிங்கம் பெருசா இல்ல நரசிங்கம் பெருசா அப்படின்னு ஒரு டாபிக் ஓடிட்டு இருந்துச்சு சூப்பர் லியோனி பட்டிமன்றம் மத்தியானத்தில் போகும் இல்லையா எஸ் ஷோவை பார்த்துட்டு இருந்த சஞ்சய் காந்தி ஷோவை பார்த்துட்டு இருந்த சஞ்சய் காந்தி என்ன பண்றாரு அப்படின்னா கரையானாலும் பரவாயில்லன்னு பெஞ்சு கரையானாலும் பரவாயில்ல கரையானாலும் பரவாயில்லன்னு சொல்லி பெஞ்சில் உக்காந்து சிக்கன் கறியை சிக்கன் கறியையும் பூரியோட சேர்த்து வெளுத்து வாங்கிட்டு இருந்தார் ஆக்சுவலா இது ஜென்ரலா நம்ம வீட்டில் நடக்கிற விஷயம் தீபாவளின்னு நினைச்சுக்கோங்களேன் தீபாவளி அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மதியானம் டிவியில பட்டிமன்றம் ஓடும் அதுல ஏதாவது ஒரு டாபிக் வச்சிருப்பாங்க இங்க சாதா சிங்கம் பெருசா இல்ல நரசிங்கம் பெருசா வச்சிருக்காங்க சரி அந்த மாதிரி அதை அதை பாக்குறது யார் யாரு சஞ்சய் காந்தி ரெண்டு பேர் பாக்குறாங்க அவங்க வேஸ்டி கரையானாலும் பரவாயில்லன்னு சொல்லி உக்காந்து என்ன பண்றாங்க கரிசோரையும் பூரியும் வெளுக்குறாங்க புரியும் சேர்த்து வெளுத்து வாங்கிட்டு இருந்தாரு அப்போ பென்சு பென்ஸ் வேலின்னு சொல்லுவோம் இல்லையா தாண்டி வந்த அவர் கோட்டை தாண்டி வந்த அப்படின்னு சொல்லலாம் கோட்டை தாண்டி வந்த அவர் சன்னு எனக்கும் கறி கொடுங்க அப்படின்னு கேட்கிறார் எனக்கும் கறி கொடுங்கன்னு கேட்டாரு அதுக்கு சஞ்சய் அந்த சர்தாருக்கு டர்பன் கட்டி விட்டுட்டு வா பாதி தரேன் அப்படின்னு சொல்லிருக்காரு சரியா அவங்களோட சன்னு வந்து எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு நீங்க அந்த சர்தாருக்கு போய் டர்பன் கட்டி விட்டுட்டு வா உனக்கு பாதி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதான் க்ளூவே சோ நல்லா கவனிச்சிக்கோங்க இந்த கதையை திரும்ப சொல்றேன் மத்தியானம் டிவில லியானியோட பட்டிமன்றம் போயிட்டு இருக்கு டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதாசிங்கம் பெருசா நரசிங்கம் பெருசா அப்படின்றது டாபிக் இதை வந்து சஞ்சய் காந்தி அவர் என்ன பண்றாரு சஞ்சயும் காந்தியும் சஞ்சய் காந்தியோட சஞ்சய் காந்தி என்ன பண்றாரு கரையானாலும் பரவாயில்லன்னு கரியையும் பூரியும் போட்டு வச்சு வெளுத்துட்டு இருக்கிறாரு அந்த டைம் பார்த்து ஃபென்ஸை தாண்டி வந்த அவரோட சன் என்ன பண்றாரு எனக்கு கொஞ்சம் கறி கொடுங்க அப்படின்றாரு கேக்குறாரு அதுக்கு சஞ்சய் அந்த சர்தாருக்கு போய் டர்பன் கட்டி விட்டுட்டு வா அப்பதான் பாதி தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நானும் வேற லியோன்னு தான் நினைச்சேன் அப்போ நான் நினச்சது தப்பு ஒன்றும் இல்லையே சரியா ஓகே அப்போ பார்க்கும்போது லியோன்னு மட்டும்தான் அது லியோனி அப்படின்றது தெரில இது ஸ்பெல்லிங் என்னது லியோனி பட்டிமன்றம் ஓகே எனிவே பாருங்கள் மத்தியானம் மத்திய பிரதேஷ் லியோன் கியோனி லியோனி கியோனி லியோனி ஓகே பட்டிமன்றத்தில் சாதா சிங்கம் சிங்கோரி சிங்கம் பெருசா இல்லை நரசிங்கம் நரசிங்கர் சிங்கம் 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 நரசிங்கம் சிங்கம் ஓகே பெருசா ஓடிட்டு இருந்துச்சு ஷோ பார்த்துட்டு இருந்த சஞ்சய் துப்ரி சஞ்சய் துப்ரி அண்ட் காந்தி சாகர் ஓகே காந்தி சாகர் கரையானாலும் பரவாயில்ல கரேரா ஓகே கரேரா பரவாயில்ல பெஞ்சு பெஞ்ச் பேரே பெஞ்சு தான் பெஞ்சில் உட்காந்து சிக்கன் கறி பூரியும் சேர்த்து வாங்கிட்டு இருந்தார் பூரினா போரி கென் கரியால் கென் கரி கரின்றத கரியால் ஓகே ஃபென்ஸ்னா ஃபென் ஃபென் தாண்டி வந்து குடுக்கணும் குணோ ஓகே கேட்டாரு கேட்டாரு சன் வந்து என்ன பண்றாரு கேட்டாரு ஓகே கரி இங்கேயும் சன் கரியால் சன்னு தான் இங்க நீங்க எடுத்துக்கணும் சன் கரியால் ஓகே கு அர்பன் சாரி டர்பன் கட்டி சட்டி சாரி கட்டி சரியா டர்பன் கட்டி விட்டுட்டு வா டர்பன் கட்டி விட்டுட்டு வா பாதி தரேன் பாக் தரேன் பாக் தரேன் அப்படின்றதுதான் இஸ் தட் கிளியர் மை டேஃப்ரெண்ட்ஸ் ஆ நடத்தட்டும் என்ன அப்போ பார்க்கலாமே ஒன்றும் பிரச்சனை இல்லை எனிவே ஸோ லியோனி பட்டிமன்றம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரியா இதுதான் மக்களே நம்மளோட இன்னைக்கு ஏழுக்குள்ளும் நம்ம என்ன பண்ணலாம் டக்கு டக்குன்னு ரிவைஸ் பண்ணலாம் ஒன்னொன்னுத்தையும் நீங்களும் அப்படியே சொல்லி பாருங்க நானும் அப்படியே சொல்லி பார்க்குறேன் அப்போ நான் சொல்றது கரெக்டாக இருக்க மாட்டேன் பார்த்துங்க சரியா எஸ் குஜராத் ஒரு ராத்திரியில ஓகே குஜராத்ல ஒரு ராத்திரியில தொலைவில் ஒரு ரத்தன மஹால் வந்து தெரியும் ரத்தன மகால் தெரியும் அது இருக்கக்கூடிய அந்த ரத்தனத்தை வந்து பாத்தீங்கன்னா பருதா போட்ட ஜெர்சின் ஒரு பொண்ணு பாதுகாத்துட்டு வந்திருக்கு இதை கேள்விப்பட்ட ராம் என்ன பண்றாரு ஒரு குச்சியை எடுத்துட்டு போய் அந்த ஜெர்சி பொண்ணோட முட்டிலேயே சும்மா அடி அடினு அடிச்சு என்ன பண்றாரு கிரு தலையை தலை சுத்தி கீழே விழ வச்சு அங்க இருக்கக்கூடிய ரத்தனெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறாரு அந்த ரத்தனத்தெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு எடுத்துட்டு எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா சாதாரணமா இந்த ராமி பெண்ணா ஆயிட்டாரு பலராமாயி அம்பானிக்கு ஈக்குவலா ஆயிட்டாரு அப்படின்றதுதான் கதை இதை நான் பார்க்கவே இல்லை அப்படிதான் சொன்னேன் ஏழு படிச்சதுக்கப்புறம் இதை மனப்படமும் பண்ணல இப்ப நான் சொல்லிக் கொடுக்கும்போது எனக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நம்புறேன் ஓகே அதுதான் இங்கே இருக்கு வேற எதுவும் தப்பு இல்லையே ஓகே எஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு ஓகே அடுத்தது ஓகே ஓகே இப்ப இது என்னமா இதுன்னு மட்டும் பாத்துக்கிறேன் ஹரியானா ஓகே சோ ஹரி அப்படின்ற காப்பர் கலசத்துல காப்பர்ல ஒரு கலசத்தை போட்டுக்கிட்டு நகரம் முழுக்க பந்தாவா வலம் வருகிறார் இவ்வளவுதான் விஷயம் ஹரின்ற ஒரு காப்பர் கலசத்தை போட்டுக்கிட்டு நகரம் முழுக்க பந்தாவா வலம் வருகிறார் அவ்வளவுதான் ஹரி காப்பர் கலசத்தை போட்டுக்கிட்டு நகரம் முழுக்க பந்தாவா வளம் வர்றார் விஷயம் இல்லையா அடுத்த மாநிலம் என்னது இமயமலை சூப்பர் ஸோ இமயமலை டாப்பில் சரியா இமயமலை டாப்பில் ருபி பாபா அப்படின்னு ஒருத்தவர் ஏதோ வச்சுக்கணும் பந்தாவாக இருக்கிறார் என்னத்தை சரி ஓகே ருபி பாபான்றவர் வந்து வச்சுக்கின்னு பந்தாவாக இருக்கிறார் ஓகே ஸோ அவரை பார்க்க போகணுன்னா நம்ம என்ன பண்ணணும் துண்டை எடுத்து அதில் மண்ணலை போட்டு அதை என்ன பண்ணணும் பண்டலாக மடித்து அவர் குடுக்கணும் இதுதான் ஒரு காணிக்கை அதை கொடுக்காமல் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் என்ன பண்ணுவார் கோவத்துல பொங்கி எழுந்து பொங்கி டேம் எழுந்து என்ன பண்ணுவாரு அவரோட யுக்தியை யூஸ் பண்ணி உங்களுக்கு நரகத்துக்கு அமைச்சிருவார் ஓகேவா இப்போ தௌலத்து சாரி சாரி தௌலத்து ஞாபகம் வந்துருச்சு ஓகே சோ இப்போ பாருங்க இமயமலை டாப்ல ருபி பாபான்னு ஒருத்தவர் தௌலத்தா உட்காந்து இருப்பார் அவரை பார்க்க போனால நீங்க என்ன பண்ணணும் டவல்ல மண்ணல போட்டு பண்டல் பண்ணி அவருக்கு கொடுக்கணும் காணிக்கையா கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணுவாரு கோவத்துல பொங்கி எழுந்து அஹ் யுக்தியை யூஸ் பண்ணி என்ன பண்ணிடுவாரு உங்களை நரகத்துக்கு அமைச்சிருவார் ஞாபகம் இருக்குதா இல்லையா கரெக்டா சொல்லிட்டேன்னா இல்லையா எஸ் ஓகே 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 ஸோ மணல் பண்டல் ஓகே தராமல் விட்டுட்டா தராமல் விட்டுட்டா தவுல தான் உட்காந்துருப்பார் இதுதான் இமயமலை சூப்பர் சூப்பர் மூணுமே சூப்பராக இருக்குது ஓகே இப்போ பாருங்களேன் ஜம்முன்னு இருந்த அம்பிய ஜம்முன்னு ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஜம்முன்னு இருந்த அம்பிய நந்தினி விட்டுட்டு ஈராக் போயிடுச்சு ஈராக்கு போனதுனால நானும் ஈராக்குக்கு போறேன் ஈராக்குக்கு போறேன்னு ஜெங் 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 ஜெயின்னு பைத்தியம் பிடிச்சி அலையிறாரு நம்ம அம்பி சரியா இதுல வேற நிறைய குடிச்சிக்கிட்டு பாக்குற லிம்கா லிம்கா ஜூஸை கல்பா எடுத்து தான் கதை சரிங்களா ஜம்முன்னு இருந்த அம்பியை நந்தினி விட்டுட்டு ஈராக்கு போனதுனால நானும் ஈராக்கு போறேன் நானும் ஈராக்கு போறேன்னு ஜெங் ஜெங் ஜெங்னு காதல வர ஹீரோ மாதிரி அடிச்சுக்கிட்டு குடிச்சுக்கிட்டு ஓகே தலையில அடிச்சுக்கிட்டு குடிச்சுக்கிட்டு லிம்கா ஜூஸை பார்த்து கல்பா எடுத்து அடிச்சாரு அம்பி அப்படின்றது தான் கதை ஓகே இருந்த அம்பானி நந்தினி கிறுக்கு மாதிரி பைத்தியம் பிடிச்சிருச்சு இல்லையா ஈராக் போகிறேன் ஈராக் போகிறேன் ஜங் 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 என்ன அடிச்சுக்கிட்டு லிம்கா கல்பா அடிஸ்டர் இவ்வளோ தான் கதை இஸ் தட் கிளியர் மைடியா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே எஸ் ஓகே நம்ம அடுத்தது அடுத்தது எனக்கு ஞாபகம் இருக்கு பாருங்க எல்லாமே ஓகே இது இது ஞாபகம் இருக்கா பார்ப்போம் நான் அவனை சீட்லாம் பண்ணல ஓகே எஸ் எனக்கு மேடி ஸ்க்ரீனில் எதுவுமே இல்லை வேணா பார்த்துங்க யு கான் சி மீ ஜான் சீனா ஓகே அடுத்தது கர்ணனும் பீமனும் எக்ஸாம் எழுதுறதுக்கு மூகாம்பிகை டெம்பிள் எக்ஸாமுக்கு எழுதுறதுக்கு நான் கொஞ்சம் லேட்டாக கதையை மாற்றிக்கிறேன் கர்ணனும் பீமனும் எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி மூகாம்பிகை டெம்பிளுக்கு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலான்னு போகிறாங்க சரியா அப்படி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகும்போது அந்த கோயிலோட டாப்பில் கோட் போட்டுட்டு கோட்டு மேலே போட்டுட்டு அந்த கோயிலில் போய் பூ போட்டோம் அப்படின்னா பூத்து ஊனம் அப்படின்னா அந்த அம்பாள் என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு அதிசயமான ஒரு பெண்ணை கொடுப்பாங்க அந்த அதிசயமான அந்த கோயிலுக்கு போறதுக்கு நம்ம பிரம்மபுத்திரா அண்ட் காவிரி இவர் எல்லாம் தாண்டி போனோம் அந்த அதிசயமான பெண்ணை நம்ம பத்திரமா வச்சுக்கணும் சரியா ஆனா இவங்க என்ன பண்ணாங்க வர வழியில அந்த பேனாவை கீழே தவற விட்டுட்டாங்க அது நங்குன்னு ஒரு எலி மேல பட்டுருச்சு பட்ட உடனே அந்த எலி என்ன பண்ணிடுச்சு அந்த பேனாவை தூக்கிட்டு போயிடுச்சு கஷ்டப்பட்டு வாங்கின பேனாவை இப்படி எலி தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அரபு நாட்டிலேருந்து ஒரு கட்டையை ஆர்டர் பண்ணி அந்த எலியை என்ன பண்ணாங்க வச்சு வெறி தீர வெலு வெலு வெலும் வெளுத்து அடிச்சு தூக்கி போட்டாங்க இதுதான் இந்த கதை இல்லையா சோ ஞாபகம் வச்சிருக்கீங்க கரெக்டா ஓகே அந்த லைட்டாக உள்டா பண்ணிக்கலாம் நமக்கு ஏற்ற மாதிரி கதையை லைட்டாக உள்டா பண்ணிக்கலாம் கர்ணனும் பீமனும் முகாமிகை டெம்பிளுக்கு எக்ஸாம் எழுத போகிறாங்க மேலே ஒரு கோட்டு புஷ்பத்தர் ராணி ஒரு அதிசய பெண் கொடுப்பாங்க அதை பத்திரமா வச்சுக்கணும் பிரம்மபுத்திரா காவிரியெல்லாம் தாண்டி போகணும் அதை பத்திரமா வச்சிக்கல நுங்குன்னு சுண்டலி மேலே விழுந்துருச்சு அதை எடுத்துகிட்டு ஓடிச்சு அரபு நாட்டு கட்டையை எடுத்துகிட்டு வந்து வெறி தீரை அடித்து வெளுத்துட்டாங்க இஸ் தட் கிளியர் மை டே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஓகே எஸ் எஸ் ஓகே நம்ம இப்போ என்ன பண்ணுவோம் அடுத்துக்குழுக்கு போயிடும் அடுத்துக்குள் வந்து இது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச குழு ஓகே இடுக்கில் கேரம் போடிட்டு விளையாட்டு இடுக்கில் கேரம் விளையாடிட்டு இருந்த பசங்களை பார்த்து ஏ யார் குமார் அவனை போய் வீட்டில் பரம பதம் விளையாட சொல்லு அப்படின்னு சொல்லி வில்லன் சொல்றார் ஓகேவா ஸோ அதுக்கு வந்து நம்ம குமார் எழுந்து வந்து மலபார் பீடியை ஸ்டைலா வாயில வச்சுக்கின்னு அதெல்லாம் சின்ன பசங்க விளையாடுற விளையாட்டு அப்படின்னு சொல்லி வில்லனுக்கு பலார்னு ஒரு அற கொடுக்குறாரு அதெல்லாம் சின்ன பசங்க விளையாடுற விளையாட்டுன்னு சொல்லி பலார்னு ஒரு அற கொடுக்குறாரு அதுக்கு வில்லன் சொல்லாரு பேச்சு பேச்சா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஸோ இடுக்கில் கேரம் போர்டில் அடிட்டு இருந்த பசங்களை பார்த்து யார் எங்க குமார்னு வீட்டில் போய் பரவாயில்ல பார்த்து ஆட சொல்றாரு மலபார் பீடி வாயில் வச்சுக்கிட்டு சின்ன பசங்க விளையாடுற கேம் அது அப்படின்னு பலார்னு ஒரு அற விட்டுட்டு இதெல்லாம் சாரி இதெல்லாம் தட்டி கேட்க நீ யார் மறந்துட்டேன் இதெல்லாம் தட்டி கேட்க நீ யார்ரா அப்படின்னு சொல்லி ஒரு அற விடுறாரு சரியா ஸோ அப்போதான் அவர் என்ன சொல்றாரு பேச்சே வெயிச்சாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இஸ் த க்ளியர் மைட் எ ஃப்ரெண்ட்ஸ் க்ளியராக ஓகே க்ளியர் சூப்பர் சூப்பர் ஓகே எஸ் அடுத்ததாக போயிடலாம் அடுத்ததாக போயிடலாம் அடுத்ததாக இது வந்து இந்த கதை வந்து உங்கள் யாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் மதியான நேரத்தில் டிவியில் மதியானம் டிவியில் ஒரு தீபாவளி எதுமா மதியானம் டிவியில் நம்ம லியோனி ஐயாவோட பட்டிமன்றம் நடக்குது அதோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாசிங்கம் பெஸ்ட்டா இல்லை நரசிங்கம் பெஸ்ட்டா அப்படின்ற ஒரு ஒரு போட்டி போயிட்டு இருக்கு டிபேட் போயிட்டு இருக்கு நான் சாதாசிங்கமா இல்லை நரசிங்கமா பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கு ஸோ இதை பார்த்துட்டு இருந்த நம்ம சஞ்சய் காந்தி என்ன பண்றாரு வேட்டி கரையானாலும் பரவாயில்ல எப்படி வேட்டி கரையானாலும் பரவாயில்ல பெஞ்சில் உக்காந்து கறி சோறையும் நல்லா கறியையும் பூரியையும் வச்சு வெளுத்து வாங்கிட்டு இருக்கார் அப்பன்னு பார்த்து அந்த ஃபென்ஸை தாண்டி அவரோட சன்னு ஃபென்ஸ் அப்படின்னா அந்த வேலி ஃபென்ஸை தாண்டி வந்து அவரோட சன் என்ன பண்ணுறாரு எனக்கும் கொஞ்சம் கொடுங்க எனக்கு எனக்கும் கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டார் கேட்டார் ரொம்ப முக்கியம் ஏன்னா கேட்டார் வச்சு ஒரு பிளான் இருக்கு இல்லையா கேட்டார் அதுக்கு அவங்க அப்பா சஞ்சய் காந்தி என்ன சொல்கிறார் அப்படின்னா நீ போய் சர்தாருக்கு டர்பன் கட்டி விட்டுட்டு வா உனக்கு நானும் பாதி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லையா ஸோ கரிசோரில் பாதி உனக்கு தரேன் ஓகே மதியானம் லியோனி கியோனி சிங்கம் சாதா சிங்கம் நரசிங்கம் அடுத்து சஞ்சய் அடுத்தது காந்தி சாகர் ஓகே கரையானாலும் கரேரா பெஞ்சி பெஞ்சி அதில் வந்து சிக்கன் கறி கென் கறி அடுத்தது பூரி பூரி அடுத்தது ஃபென்ஸு ஃபென் தாண்டி வராரு கொடுக்கணும் எனக்கும் கறி கொடுங்க குணம் குடு அப்படின்னு சொல்லி கே கேட்டார் சன் கரியால் அதுக்கு சஞ்சய் வந்து சர்தார்பூரில் இருக்கக்கூடிய டர்பன் கட்டி சட்டி கர்கன் அவருக்கு கொடுத்தனா நான் உனக்கு பாதி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஓகே இதுதான் மக்களே இன்னைக்கான நம்மளோட ட்ராட்டிக் இது உங்க எல்லாருக்குமே சூப்பராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஸோ இதை நீங்கள் டெய்லி என்ன பண்ணணும் ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும் இன்றைக்கும் நீங்கள் ஏதாவது சஜஷன்ஸ் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா செய்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதை நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் கரெக்ட் பண்ணிகிட்டே வரோம் ஸோ இந்த நேரத்தில் இந்த க்ளூஸ்லாம் கொடுத்த ரெண்டு தம்பிங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ராஜேஷ் கண்ணன் அண்ட் ஆனந்த் டிரைசனுக்கு ஐ வாஸ் இன்ஸ்பயர்ட் வித் யர் ஒர்க் ஸோ இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுற அந்த மனப்பான்மையை பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இதேமாதிரி நான் ஏற்கனவே கூட கேட்டிருந்தேன் நம்ம சேனலில் யாராவது வீடியோ போடுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா கூட ஸோ ஏதாவது ப்ரிப்ரேஷன்ஸுக்கு மற்ற மாணவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா கூட நீங்கள் வரலாம் அண்ட் நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் ஏன்னா தனியாகவே ரொம்ப பண்ணுறோம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரஸ்டட்னால் நீங்கள் கூட என்ன பண்ணலாம் ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அந்த ஹெல்ப் உங்களுக்கும் பயனுள்ளதாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது ஸோ ஸ்பெஷல் செஷன்ஸ் வந்து இன்னையோட முடியுது அடுத்த ஸ்பெஷல் செஷன் எப்போ அப்படின்றத சொல்லியிருப்பேன் இன்னொரு முக்கியமான விஷயம் ப்ளீஸ் வெயிட் ஃபார் ப்ளீஸ் வெயிட் எவ்ரி ஒன் இன்னொன்று என்னென்னா இன்றைக்கி நரேந்திர மோடிஜி வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்கிறார் நாலு மணிக்கு இல்லையா ஸோ இந்த நெக்ஸ்ட் லாக்டவுனை பற்றியும் அடுத்தது நம்ம இந்தியா எதை நோக்கி போக போகுது அப்படின்றத பற்றி ஒரு ஸ்பீச் வந்து நரேந்திர மோடிஜி கொடுத்துருக்காரு ஆக்சுவலாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு பார்த்தோம் நமக்கு டைம் இல்லை அஞ்சு மணிக்கு இப்போ தான் ஆர்ஆர்பியோட டவுட் கிளாரிஃபிகேஷன் போட்டோம் இல்லையா ஸோ அவர் என்ன சொல்லியிருக்கார் அந்த ஸ்பீச்சில் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாரும் ஆவலாக இருப்பீங்க ஏன்னா அவர் ஹிந்தியிலே பேசியிருப்பார் இல்லையா அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு கூடிய விரைவில் ஒரு வீடியோவாக கொடுக்க முயற்சி பண்ணுறேன் ஸோ இப்போ நம்ம டபிள்யூஎல்எல்எஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாலு ஸ்டேட்டை நம்ம முடிச்சிட்டோம் மிச்சம் இன்னும் ஒரு பதினாலு ஸ்டேட் இருக்குது அதை இன்னும் ஒரு பார்ட் த்ரீ அண்ட் பார்ட் ஃபோர் இப்போ பார்ட் ஃபோர் வரைக்கும் போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம டபுள்யல்எஸ்ஸை முடிச்சிட்டோன்னு அர்த்தம் சரிங்களா இதை முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் உங்களுக்கு பிடிஎஃப் முழுக்க கொடுத்துருவோம் இப்போ நிறைய பேர் பிடிஎஃப் கொடுங்க பிடிஎஃப் கொடுங்க கேட்டுட்டு இருக்காங்க இப்போ தனித்தனியாக இன்னைக்கு இந்த பிடிஎஃப் உங்களுக்கு அப்படியே கையில் கூட கொடுத்துட்றோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு சரியா எஸ் ஸோ மொத்தமாக எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமும் க்ளூ போட்டு என்ன பண்ணுவோம் மொத்தமாக உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் கொடுப்போம் அந்த பிடிஎஃப் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கிட்டு ஸ்பெஷல் செஷனில் ஒரு குஸ் வச்சு பார்த்துருவோம் டபிள்யூஎல்எஸ்க்குன்னு ஒரு குஸ் சரியா ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பது டபிள்யூஎல்எஸ் வருமா ஐம்பது டபிள்யூஎல்எஸ் அதுக்கு மேலே வரும் அறுபது கேள்வி ஸோ அப்படி கேள்வியாக பார்க்கும்போது ஞாபகம் இருக்குதா அப்படின்றது ஒரு குஸ் வச்சு பார்த்துருவோம் அதுக்கும் எல்லாரும் அந்த அட்டன் பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு மார்க் தானே அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா எதையுமே படிக்க முடியாது ஒரு மார்க்கால் எத்தனை பேர் ஃபெயிலானவர் இருக்கிறான் ஜிகே ஸ்டார்டிக் தானே ஜிகே ஸ்டார்டிங் தானே ஒன்று ஒன்றுத்தையும் படிக்கிற அதாவது தான் என்ன பண்ணுவான் பாஸ் ஆவான் சரியா ஸோ நீங்கள் அந்த அந்த ஸ்பெஷல் செஷனுக்கும் நீங்கள் வந்து ஜிகே ஸ்டாட்டிக் குவிஸ்ன்னு சொல்லி வச்சு விட்டுருவோம் அதுல நீங்கள் வந்து போட்டு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா டவுட்டே வராது குவிஸ் போட்டுடலாம் சொல்லிட்டு ஓகே கண்டிப்பாக குஸ் போட்டுடலாம் எல்லாரும் வரணும் நீங்கள் வர்றது மட்டும் இல்லாமல் உங்க தாத்தா பாட்டி மொபைல் ஃபோன் எல்லாத்துலையுமே வாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் இதை ஷேர் பண்ணுங்க அது ரொம்ப முக்கியம் சரியா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இந்த மாதிரியான ஒரு ஃப்ரீ ரிசோர்ஸ் இப்போ நீங்கள் எவ்வளோ இன்ஃபார்மேட்டிவா ஃபீல் பண்றீங்க ஸ்பெல்சிஷன இல்லையா ஸ்பெல்சனில் வைக்கக்கூடிய கரண்ட் அஃபேஸ் குவிஸ் எவ்வளோ இன்ஃபார்மேட்டிவாக ஃபீல் பண்ணுறீங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்சா வரமாட்டேன்னு சொல்லுவாங்களா ஓகே ஸோ அதனால் இது நிறைய பேருக்கு ரீச் பண்ணாமல் இருக்கிறோம் நம்ம இதெல்லாம் ஃப்ரீ ரிசோர்ஸ் தானே இது அவங்களை யூட்டிலைஸ் பண்ண வச்சுக்கலாம் இல்லையா ஸோ இப்போ நம்ம வந்து இது பே பண்ணி படிடா அப்படின்னு நம்ம சொல் சொன்னால் ஓகே அது வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அது நம்ம சொல்லக்கூடாது ஒரு ஃப்ரீ ரிசோர்ஸ் இத்தனை இருக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் நாலு பேருக்கு தெரியப்படுத்தலாம் தெரியப்படுத்துறதன் மூலிமா அது அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை நான் ஒரு சின்ன கதை ஏற்கனவே தடவை ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு நரகத்துக்கு போயிடறான் நரகத்துக்கு போயிட்டதுக்கு அப்புறமா எதுக்கு என்னை நரகத்தை கூட்டம் வந்தீங்க அப்படின்னா நீ வாழ்க்கையில வந்து ஒரு நல்லது கூட பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீ நல்லதே பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறமா சரி எனக்கு இப்போ பசிக்குது சாப்பாடு கொடுங்க அப்படின்னா உனக்கு சாப்பாடே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது கதை தான் நிஜமாவே ஒரு மித்திக்கல் ஸ்டோரி ஸோ இது வந்து சாப்பாடே போது அவரு சாப்பாடாம எப்படி உயிர் வாழ முடியும் நரகத்திலையும் எப்படி உயிர் உயிர் இல்லை உயிர் போனதுக்கு அப்புறம் தான் நரகத்தையே போக முடியும் சாப்பாடு இல்லைன்னு என்ன பண்றாங்க ஒரு தடவை அவரோட வாயோட விரலை எடுத்து இப்படி கையில வைக்கிறார் கையில வச்சோடனே அவருக்கு சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கிது கையில வரையில வரல வச்சோன்னே சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்குது உடனே அவர் போய் சொல்றாரு என்ன எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்குது அப்படின்னே அப்ப அதுக்கு சொல்றாங்க நீ மனிதனா வாழும்போது ஒரே தடவை உங்ககிட்ட ஒருத்தங்க வந்து அன்னதானம் எங்க போடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்ப நீ அதோ அங்க போடுறாங்க அப்படின்னு சொல்லி உன் கையில எப்படி வழி காட்டினேன் அதனோட பலன் தான் இப்ப நீ அனுபவிக்கிற அந்த விரலை வந்து அவ்வளவு அந்த அந்த ஒரு அன்னதானத்துக்கு வழி காட்டியிருக்க பாரு அதனால அந்த ஆட்காட்டி விரலை நீ காட்டும் போது உனக்கு பசி அடங்குது அதை மாதிரி நம்ம வாழ்க்கையில பண்ற உதவிகள் எல்லாமே நம்மளுக்கு பின்னாடி பூம்ராங்கா நம்மளுக்கு திரும்பி வந்து சேரும் சோ முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு உதவி பண்ணி பழகுவோம் உபத்திரம் பண்ணாம இருப்போம் அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே உதவி பண்ணி பழகுங்க அது பின்னாடி நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு ரிட்டன் வருது வரல அது வேற விஷயம் அவர் எதிர்பார்த்தா சொன்னாரு எதிர்பார்த்தா ஓகே உனக்கு இப்படி சொன்னால் நாளைக்கு நரகத்தில் நமக்கு இப்படி கையை வச்சா கிடைக்கணும் கிடைக்கும் தெரியுமா கிடையாது எதுவுமே எதிர்பார்க்காம ஒரு உதவி பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா பின்னாடி வரும் அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே உதவி பண்ணுங்க அப்படின்றத இந்த கதையோட சேர்த்து முடிச்சிக்கலாம் மண்டேலேருந்து வேறு டைமிங் ஸ்பெல்சிசனா ஓகே ஸ்பெல்சிஷன் வந்து ஒரு வேற ஒரு டைமிங் நம்ம பண்ணலாம் அதேமாதிரி இந்த டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் குசு நிறைய பேர் கேட்டுருக்கீங்க இல்லையா அது ஒரு இந்திய வரலாற்றில் முதல் முறையாக ஒரு நியூ இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு வரப்போகிறோம் அது ரொம்ப பக்காவாக இருக்கும் உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது அண்ட் டேட்டா வேஸ்ட் ஆகாது யூடியூப்பில் இருக்க போது சூப்பராக இருக்க போது ஒரு நியூ இனிஷியேட்டிவ் டெய்லி கரண்ட் அஃபேஸ் குஸுக்காக நம்ம இருக்கோம் ஜூலை ஒன்றாம் தேதி அதாவது நாளையிலிருந்து உங்களுக்கு என்ன பண்ண போறோம் நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை நைட்டு பத்து மணிக்குறோம் அதே மாதிரி சில பேர் கேட்டாங்க இப்போ நம்ம டெலிகிராம் நடந்துட்டு இருக்க இந்த குவிஸ் எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஒன்பது மணிக்கே உங்களுக்கு குவிஸ் ஸ்டார்ட் ஆக போகுது இங்கிலீஷ் ரீசனிங் ஆப்டிடியூட் ஒன்போதுல இருந்து பத்துக்குள்ள முடிஞ்சிடும் சரிங்களா முடிஞ்சிட்டதுக்கு அப்புறமா பத்து மணிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் அன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் ரியலைஸ் பண்ணிட்டு படுக்கலாம் ஓகே அது ரொம்ப சிம்பிளா இருக்கும் கொஞ்ச நேரம் தான் இருக்கும் டேட்டா ரொம்ப கம்மியாக செலவாகிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம் பத்து மணிக்கு இனிமே டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு புது இனிஷியேட்டிவோட உங்களுக்கு இறங்க போகுது அதே மாதிரி டெலிகிராமில் இருக்கக்கூடிய மாக் குவிஸ்ஸை வந்து மறக்காம அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த குவிஸ் அட்டன் பண்ணுங்க மெட்டீரியல் நிறைய பேர் கேட்குறாங்க ஆனால் எல்லாரும் குவிஸ் அட்டன் பண்ணி என்கிட்ட நிறைய பேர் ப்ராக்டிஸ் கொடுங்க ப்ராக்டிஸ் கொடுங்கன்னு என்கிட்ட கேட்டே இருக்காங்க பசில் அப்புறம் ப்ராக்டிஸ் தானே கொடுக்குறோம் அந்த மெட்டீரியல் ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் தான இல்லையா நித்தியான ஒருத்தன் கூட இன்னைக்கு கூட வீடியோ கேட்டிருந்தாங்க நீங்க குவிஸ்லாம் அட்டன் பண்ணுறீங்களா டாக்கன் மார்க் குரூப்ல குவிஸ் அட்டன் பண்ணுறீங்களா அதெல்லாம் ப்ராக்டிஸ் தானே டெய்லி வந்து ஒரு பத்து கொஸ்டின் கொடுக்குறமே அஞ்சு கொஸ்டின் கொடுக்குறமே டெய்லி டெய்லி அஞ்சு அஞ்சு கொஸ்டின் ஜஸ்ட் இமேஜின் அதுலே இப்போ அந்த சீட்டிங்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சால்வ் பண்ண முடியாது ஓகே அதை தான் நம்ம அடுத்த நாள் கிளாஸில் ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ட்ரை பண்ணுறோம் நீங்கள் அந்த குரூப்பில் கேட்டு உங்கள் மாணவர்கள் மத்தியில் டிஸ்கஸ் பண்ணிக்கூட கூட நீங்கள் என்ன பண்ணலாம் சால்வ் பண்ணிக்கலாம் ஆப்டிவ்யூவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ட்ரைனஸ் உங்களுக்கு சால்வ் பண்ணுறாங்க இந்த மாதிரி இருக்கிற ரிசோர்ஸை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்கள் இன்னும் நிறைய பேர் வந்து சார் இந்த மெட்டீரியல் எங்கே இருக்குது இந்த மெட்டீரியல் எங்கே இருக்குது அப்படின்றத நம்மள்ட்ட நிறைய தடவை கேட்டிருக்காங்க நமக்கு அப்போ டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்து கொடுக்குறோம் நம்மளால் முடியலனாலும் யார்கிட்ட இவங்க கிட்டே கேளுங்க தருவாங்க அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் ஒரு மனிதனுக்கு தானாக தேடல் இருக்கணும் தான் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போக முடியும் சரியா ரிசோர்சஸ் எல்லாத்தையுமே நம்ம கையில் எடுத்துட்டு எதிர்பார்க்க கூடாது கிடையாது வாழ்க்கையில எந்த நிலையிலுமே நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தவறு நம்ம வாழ்க்கையிலும் ஒரு சூழ்நிலை அமையும் அந்த டைம்லையும் நம்ம யாரோட உதவியோ நாடிட்டு இருக்க கூடாது நிறைய தேடுங்க தேடும் போது நிறைய விஷயங்களை உங்களால் சேகரிக்க முடியும் எனக்கு சில கேள்விகள் பாக்கும்போது என்னடா இந்த இந்த கேள்விகளை கேட்கிறாங்களே அப்படின்னு எனக்கு தோணும் சரியா ஈவன் மாணவர்களுக்கே தோணும் நீங்க மாணவர்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க சீனியர் ஸ்டூடெண்ட்டாக இல்லை நார்மல் ஸ்டூடெண்ட்டாக கூட இருக்கீங்க என்னடா இதெல்லாம் கேட்குறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா அதே மாதிரி தான் எனக்கு சம்டைம்ஸ் தோணும் அதை தேடணும் சரியா அது இன்னொரு விஷயம் என்ன ரெக்வஸ்ட் பண்றேன்னா தெரியாம தான் கேட்குறாங்க யாரும் வேணும்னு கேட்குறது இல்லை ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஸோ அந்த மாணவனுக்கு ஒரு பயம் புதுசாக வந்திருக்கா அவனுக்கு என்னன்னு தெரியல ஸோ சீனியர் மாணவர்கள் தயவு செய்து ஜூனியர் மாணவர்களுக்கு முடிந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அவங்களுக்கு தம்பி இது இங்கே இருக்குப்பா இது இப்படி தேடணும்ப்பா உதவி சொல்லி கொடுத்துட்டேன் இனிமே நீ இதை பண்ணிக்கோ அப்படின்றத அவங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க இதுக்கப்புறம் அந்த மாதிரி தவறான கேள்விகளை கேட்க மாட்டாங்க ஸோ இது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது முடிந்த அளவுக்கு உதவும் ஓகே நல்லா பண்ணுவோம் அண்ட் ஜாக்சன் சாரோட வீடியோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆற மணிக்கு வீடியோ நினைக்கிறேன் ஓகே அதான் நைனுக்கா நைன் தேர்ட்டிக்கா சார் டுடே மக்களே நாளிலிருந்தா சேஞ்ச் நடக்க போகுது ஆரம்பிக்கும் போது ஆரம்பிக்க போகுது அதே மாதிரி சொல்லிட்டேன் இந்த செஷனுக்கு பின்னாடி நான் என்னோட உழைப்பு இருந்தா கூட பரவாயில்ல எனக்கு கொஞ்சம் சரி அப்படின்னு விட்டுருவேன் பின்னாடி ரெண்டு தம்பிங்களோட உதவி உழைப்பு இருக்கு அவங்களோட உழைப்புக்காக வச்சு தயுர் சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ சரியா எஸ் இது எல்லாமே உங்களுக்காக தான் நல்லா இல்லைனா நல்லா இல்லைனா மூஞ்சி மாதிரி சொல்லுங்க அதுக்கு என்னென்ன நீங்கள் நீ சொன்ன எல்லா ஃபீட்பேக்ஸையும் கரெக்ட் பண்ணியிருக்கமா நீங்கள் சொன்ன எல்லா ஃபீட்பேக்ஸையும் கரெக்ட் பண்ணிருக்கோம் போல்டு பண்ண சொல்லிருக்கீங்க போல்டு பண்ணியிருக்கோம் எல்லாத்துக்கும் வேலை இருக்கா கலர் பண்ணணும்னா கலர் சாதாரணம் கிடையாது மக்களே அதாவது நம்ம அது சில பேர் கேட்பாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் எனக்கு கேட்கறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு நிறைய வீடியோ நீங்கள் போடுறீங்க பட் இருந்தாலும் இதை கொஞ்சம் போட முடியுதான்னு பார்க்கலாம் சார் அப்போ வந்து இல்லை அவனுக்கு ஏதாவது பண்ணணும் போல எனக்கு தோணும் சில பேர் ஹார்ஷாக சில பேர்லாம் ரொம்ப ஹார்ஷாக கேட்பாங்களா ரொம்ப மன வருத்தமாக இருக்கும் என்னடா இப்படி கொஞ்சம் கூட அப்படின்னு நீங்கள் கேட்டது எல்லாத்தையுமே ரெட் கலர் பண்ணியிருக்கோம் போல்டு பண்ணியிருக்கோம் அது தனித்தனியாக ப்ராக்கெட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஆர்டராக அடிக்கிருக்கோம் எல்லாமே இதுக்கு எல்லாம் இதுக்கு பின்னாடி எல்லாத்துக்கு பின்னாடி வேலை இருக்குது சரியா ஸோ நீ கேட்குற எல்லாத்தையும் பண்ணிட்டே இருக்கிற ஒருத்தவனுக்கு அவன் நீ கொடுத்த ப்ராமிஸ் நீ கொடுக்குற ப்ராமிஸை நான் இப்போ நான் கொடுத்த ப்ராமிஸை நான் வந்து என்ன பண்ணுறேன் கீப்பப் பண்ணுறேன் அப்படின்னா நீ கொடுத்த ப்ராமிஸை நீ கீப்பப் பண்ணும் இல்லையா ஸோ அப்போ தான் அடுத்தடுத்து உத்வேகமாக இருக்கும் ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் டெஃபினட்டாக வில் மேக் யூ ஆல் வெல் பெஸ்ட் இது உரிமையில் கேட்குறேன் தேய் நீ கேட்டது நான் பண்ணுறேன் நான் கேட்டேன் உரிமையில் அண்ணன்ற நான் உரிமையோடு தான் கேட்குறேன் ஸோ யூ கைஸ் ப்ளீஸ் சப்போர்ட் டெஃபினெட்லி வி வில் பி கிவிங் அவர் பெஸ்ட் ஓகே எஸ் ஸோ உழைப்பு வீணாக போகக்கூடாது உதாசீனப்படுத்தக்கூடாது உழைப்பு வீணாக போகக்கூடாது ஸோ நீங்கள் இருக்கிற எல்லா கண்டென்ட்டையும் பெஸ்ட்டாக பயன்படுத்திக்கோங்க ஸோ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு ஆர்ஆர்பி நோட்டிஃபிகேஷன் இனிமேல் நம்ம பயங்கரமாக படிக்க ஆரம்பிக்கணும் அதற்கான கோர்ஸ் டீட்டெயில் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நம்ம நாளைக்கு கொடுத்துருவோம் நாளைல இருந்து வந்து வேற லெவல்ல கோர்ஸ் போது বেসিকஸ் டு ஹை லெவல் நம்ம பண்ண போறோம். பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுத்தையும் parallel-ஆ full and full practice. என்னன்னா ஏற்கனவே SBI क्लर्कலேயே வந்து பிரிலிம்ஸ் பேட்ச்ல ஒன்னு போட்டோம். அதுல கான்செப்ட்ஸ் கிளியர் clear பண்ணிட்டோம். இனிமே ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிஸ் தான். இல்லையா? சோ இந்த பிராக்டிஸ் நம்ம கொடுக்க போறோம். மெயின்ஸ் லெவல் ப்ராக்டிஸ் இப்ப SBI क्लर्कல் மெயின்ஸ்ல நீங்க பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அதே மாதிரி இப்போ பேசிக்கும் இருக்கும், ஹை லெவலும் இருக்கும். அப்படி மாத்தி மாத்தி வரப் போறோம். சரியா? ஏன்னா நிறைய மாணவர்கள் புதுசா இருக்காங்க இல்லையா? சோ இப்போ நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம பிரிலிம்ஸ் clear பண்ணிட்டோம். இந்த சமளம் ஈஸியா அப்புறம் பிளஸ் கிளாஸ் நிறைய மாணவர்கள் நடிச்சுகிட்டு இருப்பாங்க ஆனா ஒரு பேசிக் ப்ராப்ளம் சம்டைம் சால்வ் பண்ண முடியாம போக மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க இப்ப டைரக்ஷன் நம்ம டவுட் நினைப்போம் நினைப்பாங்க டெரெக்ஷன் ஒரு ப்ராப்ளம் டக்குன்னு நம்மளுக்கு என்ன பண்ணும் சுத்தி விடும் அதனால பிராக்டிஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேவா எஸ் சோ வெளியில் இந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நீங்க என்ன கேட்டாலும் அது கண்டிப்பா வந்து வி வி ட்ரைன் ஆர் லெவல் பெஸ்ட் டு எல்லாரோட பார்த்துட்டே தான் இருக்கேன் டெலிகிராமில் எனக்கு ஒரு ஒருத்தங்க மெசேஜ் எனக்கு இன்னொரு பிரச்சனை தெரியுமா டெலிகிராமில் அத்தனை பேர் மெசேஜ் அனுப்புறீங்க எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன் சில பேருக்கு ரிப்ளை அனுப்பும்போது மெசேஜ் போக மாட்டேங்குது நான் என்ன பண்றேன் அந்த மாதிரி பிரைவேட் செட்டிங்க தயவுசெய்து கொஞ்சம் மாத்திக்கிறேன் சரியா என்னடா நிறைய சார் ரிப்ளை பண்ணாம இருக்கிறாரு திம்ரா இருக்காரு அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண தான் ட்ரை பண்றேன் அதே மாதிரி சில தேவையில்லாத கேள்விகள் வரும்போது நான் அது ரிப்ளை பண்ண மாட்டேன் ஓகே தேவை அது கேள்வியோ இல்ல போது நான் ரிப்ளை பண்ண மாட்டேன் ஓகே அவ்வளவுதான் நீங்கள் வேலையான ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ரிப்ளை வரும் லைவ் போற டைம்ல கேக்காதிங்க மத்த டைம்ல நீங்க கேளுங்க அதுக்கு கேன்சல் பண்ணிடும் ஓகே சிவியில் அனைவருக்கும் இந்த மனமார்ந்த நன்றி இதே மாதிரி நல்ல விட சந்திக்கும் உங்களிடம் விடை வருவது உங்கள் நிறைய நன்றி